பாண்டிச்சேரியில் புயல்னு வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து காலையில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சதும் வெளியில் போய் பார்க்குறேன், நல்லா அதாவது ரொம்ப காற்று இல்லை, ஓரளவுக்கு காற்று. நைட்டில் ஆனால் சரியான காற்று, செம்ம காற்று. நைட்டில் மழையும் இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இப்போ காற்று இல்லை, லைட்டாக தான் காற்று இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால காலையில் போயிட்டு எழுந்திரிச்சு போய் பார்த்தேன், ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருந்தது, அதேமாதிரி காற்று வந்து லைட்டாக இருந்தது. இது காலையில் பார்த்திங்கன்னா 6:30 6:30 இப்படி தான் இருக்குது. காற்று லைட்டாக அடிக்குது இப்போ, எப்போ வந்து புயல் நல்லா வேகமாக அடிக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் நைட்லலாம் செம்ம இப்போ இது காற்று வந்து நிறையா அடிச்சுது, மழையும் நிறையா இருந்தது. பாருங்கள், தரையெல்லாம் வந்து ஈரமாக இருக்குது பாருங்கள். நல்ல மழை, நல்ல காற்று. சோ பாண்டிச்சேரியில் புயல்னு சொன்னாங்க இல்லையா, அதே சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சரி, இடம்லாம் எப்படி இருக்குது, உண்மையிலுமே நைட்டுக்கு அடித்த காற்றுல மரம் ஏதாவது சாஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் பார்க்குறதுக்காக தான் போய் ரவுண்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கேன். நைட்டு அடித்த காற்றுக்கு மரம் செடியெல்லாம் ஒன்றும் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. அப்போனா இன்னும் புயல் வந்து வெளியில் வரலன்னு அர்த்தம். நைட்டு அடித்த காற்றுக்கே ஐயோ புயல் வந்துருச்சே அப்படின்னு நான் நினச்சேன், இன்னும் வரலை. ஆனால் காற்று நல்லா ஜாஸ்தியாக இருந்தது, ஒன்றும் மரம் செடிக்கெலாம் ஒன்றும் ஆகலை, வண்டி வாகனத்துக்கெலாம் ஒன்றுமே ஆகலை. சரி, இந்த மாதிரி நிறையா காற்றடிச்சதுன்னா உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குது பாண்டிச்சேரி சூழ்நிலை அப்படிங்கிறத.